கையெழுக்க கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல். நம்ம வீட்டுக்கு ஒரு புது வரவு இண்டெக்ஸ் வேலி அப்படிங்கிற ஒரு அடுப்புகள் வாங்கிக்கிறோம். இதனுடைய காஸ்ட் 1440 ரூபா. ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கிச்சு. இப்போ பாருங்க, பாக்ஸ் வந்திருக்கு. இதை ஓப்பன் பண்ணுறோம். எங்கள் வீட்டில் பெரிய பையன் தான் இப்போ இதை ஆசையாக ஆர்டர் பண்ணார். அவர் தான் இப்போது பாக்ஸை ஓப்பன் பண்ணி பொருள் எப்படி வந்திருக்குன்னு பார்க்குறாரு. இந்த கடலை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு இப்போ புதுசாக இப்போ இண்டஸ்ட் வேலிங்கிறது ஒரு கொஞ்ச காலமாக இது வந்து ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. இது ஏன் ஃபேமஸ் அப்படிங்கிறப்போ, நம்ம சாதாரணமாக எம்எஸ் சீட்டில் வச்சு தோசைக்கல் வந்து ஒரு 3 mm திக்னஸில், 4 mm திக்னஸில் டையில் வந்து அடித்து கல் இப்போ தோசைக்கல் விற்றுட்டுருக்காங்க. அது போக இண்டோலிமியத்தில் வந்து ஒரு சைஸில் வந்து கல் தயார் பண்ணி விற்றுட்டுருக்காங்க. அதையும் மக்கள் வாங்கிட்டுருக்காங்க. இப்போது புது ட்ரெண்டாக இப்போ காஸ்ட் அயனில் நம்ம தோசைக்கல் வாங்கி அதில் நாம் சமைச்சு சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணம் வந்து இப்போ மக்களுக்கு தோணிகிட்டு இருக்கிறதுனால இந்த இண்டஸ் வேலி வந்து அதிகமாக மூவ் ஆகிட்டுருக்குன்ட்டு கருத்து கணிப்பு கிடைச்சதன் அடிப்படையில் நாமளும் ஒன்று வாங்கி பார்க்கலாம் அப்படின்ட்டு வாங்கியாச்சு. பாருங்கள், இதுதான் இண்டெக்ஸ் வேலிங்கிற ஒரு தோசைக்கல். இதனோடய சைஸ் வந்து 30 சென்டிமீட்டரு, திக்னஸ் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 6 லிருந்து ஒரு 7 mm வரைக்கும் வரலாம். வெயிட் ஒரு 2.5 கிலோ பக்கம், 3 கிலோ இருக்குன்னாங்க. அவ்வளோ 3 கிலோ இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை, பட் ஒரு 2.5 கிலோ பக்கம் இருக்குது. இது இண்டெக்ஸ் வேலி. இது புதுசு நம்ம வீட்டுக்கு. மற்றவங்க நிறையா பேர் வாங்கியிருப்பீங்க. இது கூட இப்போ ஒரு தோசை திருப்பி ஒன்று, தோசையை திருப்பி போகிறக்காக ஒரு மரக்கட்டிலேயே ஒரு தோசை திருப்பி கொடுத்துருக்காங்க. இது செட்டு, இது தான் இப்போ நாம் வாங்கிக்கிறோம். இது எதுக்காக இப்போ எல்லோரும் இதை லைக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறப்போ, இது ஒரு தரமாக இருக்குது தோசை செட்டு எடுத்து போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி பல கருத்துக்கள் வருது. ஒரு சில கருத்துக்கள் தோசைக்கள் சரியில்லைன்னு சொல்லி ரிவ்யூவும் பார்க்குறோம். அது ஏன் அப்படி வருது அப்படின்னு சொல்லி நாம் இப்போ ஒரு டெமோ பார்க்குறக்காக நம்ம வீட்டில் இப்போ தோசை சுட்டு பார்க்கலான்ட்டு இப்போ போஸ்ங்கிற ஹப் அடுப்பு நம்ம வீட்டில் இருக்குது, போஸ் கம்பெனியோட. அதில் பெரிய பர்னரில் வச்சு சுட்டு பார்த்தா தோசையோட கடைசி எஜ்ஜு வரைக்கும், நம்ம தோசை வாக்குறதோட கடைசி எஜ்ஜு வரைக்கும் நம்மளுக்கு இது கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக நாம் ஒரு இப்போ பாருங்கள் சமைச்சு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டுக்குது கல்லுடைய 360 டிகிரி எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு நாம் காமிக்கிறோம். பின்னாடி பாருங்கள், இது தி இண்டஸ் வேலிங்கிற ஒரு டை காஸ்டிங்லேயே பேரோடைய கல் வந்துடுது. இதையே நாம் இப்போ வந்து சமைச்சு பார்க்க போகிறோம். மேடம், இது எந்த கல்? இரும்பு தோசைக்கல். இதுக்கு கம்பெனி பேர்? இண்டஸ் வேலி. இண்டஸ் வேலின்ட்டு ஏன் இதை மட்டும் தனி குறிப்பிட்டு இதை மட்டும் வாங்கிட்டுக்கிறீங்க எல்லாருமே இப்போது? இல்லை, அதுதான் வருது யூடியூப் வீடியோ. இப்போ நீங்கள் ஊற்றிட்டு வந்து சாதாரண மாவா அல்லது பருப்பு வகை மாவா? அடதோசை மாவு. அடதோசைன்னா என்னென்ன அதில் மிக்சிங் இருக்குது? பயறு, அரிசி, தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு, துவரம் பருப்பு, கடலப்பருப்பு, பாசி பருப்பு, இதெல்லாம் போட்டு ஊற வச்சு வரமிளகா, சீரகம், வெங்காயம், கருவேப்பிலு, தேங்காய் எல்லாம் போட்டு ஆட்டி வச்சுருக்கேன். கொண்டைக்கடலை போட்டுருக்குது. ஓகே, இத்தனை தானியங்கள் போட்டு நாம் இதை வந்து ஒரு தோசையாக வார்த்து எடுக்கிறோம். ஓகே, இப்போ இண்டெக்ஸ் வாலி வாங்கி எத்தனை நாள் ஆச்சு? சாயங்காலம் தான் வந்தது. இன்றைக்கி நம்ம வந்து ட்ரையல் பார்க்குறோம். இந்த தோசைக்கல் சிலர் வந்து ரிவ்யூவில் பார்க்குறப்போ ஒரு சரியில்லை அப்படிங்கிற மாரி சொல்லிகிட்ருக்காங்க. நாமளும் அதை வாங்கி இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் இப்போ செக் பண்ணிட்டுருக்குறோம். நல்லா இருந்தால் நாங்கள் இப்போ தொடர்ச்சியாக பயன்படுத்தலாம். இப்போ பாருங்கள், அப்படியே மாவு வந்து பொன்னிறமாக மாறிட்டுருக்குது. இப்போ அதுக்குன்னே ஒரு ஸ்டிக் கொடுத்துருக்காங்க, தோசை திருப்பியாட்டு ஒன்று மரக்கட்டையில் கொடுத்துருக்காங்க. எங்கள் வீட்டுக்கார மாதிரி தான் எடுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க, எடுத்துட்டாங்க. ஆஹா, அப்படியே பவுனாட்டு வந்துட்டுருக்குதே பாருங்கள், அப்படியே வெரி குட். அப்படியே பார்த்தா நல்லா இருக்குது. இந்த கல் நல்லா எனக்கெல்லாம் பிடிச்சிருக்கு. தோசை பாருங்கள், அப்படியே பப்புள்ஸாட்டை வந்து நல்லா பவுனாட்டை வந்திருக்குது. எல்லா தோசைக்கல்லையும் இந்தமாரி ப்ரௌன் கலர் வரும். பட் இந்த தோசைக்கல் வந்து இதில் பொறுத்தளவுக்கு இது காஸ்ட் அயன், நம்ம எம்எஸ் கிடையாது. எம்எஸ்னால் மைல்டு ஸ்டீலு. இப்போ நாம் பொதுவாக பயன்படுத்துறது எம்எஸ் சீட்டில் வரக்கூடிய தோசைக்கல்லும் வருது, இண்டோலிமினியத்துலேயுமே வர்றது. இப்போது நம்ம காஸ்ட் அயன், அதாவது பண்டைய காலத்தில் நம்ம அப்படியே வார்பிரும்பில் வடைச்சட்டி எல்லாமே எடுப்பாங்க. இதேமாரி இவங்களும் ட்ரை அந்த மோல்டில் தான் வந்து காஸ்ட் அயன் மெட்டீரியலில் இப்போ தோசைக்கல் தயார் பண்ணிக்காங்க. சூப்பராக இருக்குது. இது இன்னொரு விஷயம், கல் சரியில்லைன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா யூஸ் பண்ண தெரியாமல்.
இந்த மாதிரி சின்ன பர்னர் இருக்கிற அடுப்புல இவ்வளவு பெரிய தோசைகள் வச்சா நடுவுல மட்டும்தான் இதாகும். அப்போ இங்க எல்லாம் வேகலைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இப்ப நாங்க என்ன பண்றோம்னா, நாம வந்து இப்போ போஸோட காம்பாக்டான சிம்னி இதுல ஹாப் இதுல வந்து நாம அகலமான அடுப்பு இதுல தோசைக்கல்ல வந்து இந்த ஃபிளேம் கொடுக்கறப்போ அடுப்போட அளவு இவ்வளவு பெரிய பர்னர். அப்ப இந்த தோசைக்கல்லுக்கு இது கரெக்டா இருக்குது. கரெக்டா இருக்கு. அதனால பெரிய அடுப்புல வச்சு சுட்டா இந்த தோசைக்கல்லு சூப்பரா வருது. அதனாலதான் இப்ப வந்து நம்மளுக்கு நல்லா வருது. நம்மளுக்கு நல்லா எனக்கு பிடிச்சிருக்குது. ஓகே. சிலரோட ரிவ்யூ பார்க்குறப்போ இந்த மாதிரி குட்டி பர்னரில் வைக்கிறப்போ அதோடைய ஃப்ளேம் நடுவில் மட்டும்தான் அடிக்கும். அப்போ சென்டரில் மட்டும்தான் தோசை வேகிற மாதிரியும் மற்ற பக்கம் வேகாத மாதிரியுமே தோசைக்கல்லும் சென்டரில் மட்டுமே ஒரு மாதிரி அடிப்பிடிச்ச மாரியே இருக்கும். இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ நம்மளுக்கு வந்து எல்லா பக்கம் ஒரே மாரி ஹீட் இருக்கிறதுனால இங்கே பாருங்கள் மறுபடியும் ஊற்றுறாங்க. ரைட். கையடக்க கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல்.